friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கத்தாய செடியோட ஜெல்ல ஈஸி மெத்தட்ல இயற்கை முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க friends, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே friends, இப்போ நான் நிறைய பாயிண்ட் எல்லாம் சொல்லுவேன். அந்த பாயிண்ட் மாதிரி நீங்க செஞ்சீங்கனா உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நான் ஆளுவரை ஜெல் செய்யிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் கத்தால பீஸ் எடுத்துர்க்கேன். அடுத்து ஒரு கத்தி எடுத்துர்க்கேன். அந்த ஆளுவரை ஜெல் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன், அடுத்து அந்த ஜெல்லை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ முழுசாக புரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம எடுத்திருக்க கத்தாழையோட மேலேயும் கீழேயும் வெட்டிடணும். அடுத்து இந்த கத்தாழைக்கு சைடில் இருக்க முள் இருக்குல்ல, அந்த முள்ளை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். நீங்கள் அந்த முள்ளெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பூச்சி கூட உட்காந்துருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முள்ளை ரிமூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைனா கொஞ்சம் ஜெல் வேஸ்ட் ஆயிரும். இப்போ உள்ளே தெரியுதுல டிரான்ஸ்பரண்ட்டாக, அதுதான் ஜெல்லு. இதுக்கடுத்து நம்ம கத்தாழைக்கு மேலே இருக்க தோலை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஜெல்லை எடுக்க முடியும். அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டவுடனே நீங்கள் அந்த ஜெல்லை தொட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வளவலன்னு இருக்கும். அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். மேலாப்பில் லேசாக மட்டும்தான் செய்யணும். அழுத்தி செஞ்சிட்டிங்கன்னா அந்த தோல்லையே நிறைய ஜெல்லு வேஸ்ட் ஆயிரும். இதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ஜெல்லை ஃபுல்லாக நல்லா எடுத்துருங்க. இது அந்த ஜெல்லை எடுத்தவொன்னே மிக்சியில் போட்டு அரைக்கணும். நீங்கள் அது ஒன்றும் நிறையெல்லாம் சுத்தாக தேவையில்ல, அது நீங்கள் ஒரே ஒரு சுற்றி சுற்றினாலே போதும், அது அரைஞ்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் ஜூஸ் மாதிரி தண்ணி மாதிரி ஆகணும்னா நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூனை வச்சு இந்த ஜெல்லெல்லாம் சுரண்டி அதில் போடணும். அது போட்டவொன்னே கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும், அதை நீங்கள் அரைச்சவொன்னே எல்லாம் சரியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். இப்போ பாருங்கள், அதில் இருக்க ஜெல்லி எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டுட்டேன். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும், அதை நீங்கள் இப்போ ஜெல்லுக்கு மூஞ்சில் எதுக்காவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது இதை லைட்டாக ஒரு சுற்று சுற்றினாலே போதும். இப்போ பாருங்கள், இது சுற்றி இருக்கேன் பார்த்தீங்களா. இதுவே நீங்கள் ஜூஸுக்கு செய்கிறீங்கன்னா அதை ஸ்பீடு ஃபஸ்ட்டில் வச்சுட்டு அது ஒரு 10 செகண்ட் சுற்றுனீங்கன்னா போதும், அது நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். அதில் நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பிக்சரில் காமிக்கிறது தான் விட்டமின் இ கேப்சூல். இந்த விட்டமின் இ கேப்சூலை ஒரே ஒரு டேப்லெட்டை மட்டும் எடுத்து உங்கள் ஆலோவேரா ஜெல்லில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இதுக்கடுத்து நீங்கள் அந்த விட்டமின் இ கேப்சூலை சேர்த்தவொடனே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரியே தெரியாது, ஆனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டேப்லெட்டை கலந்துட்டவுடனே நல்லா அந்த ஜெல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் அந்த எல்லா ஜெல்லுக்கும் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ஜெல்லை நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு, அடுத்து உங்கள் கைக்கு காலுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆலோவேராவோட ஜெல்லை அப்ளை பண்ணுற போது நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். இந்த ஆலோவேராவோட ஜெல்லை நீங்கள் அப்படியே எங்கேயாவது வெளியே வச்சிட்டிங்கன்னா அது 2 நாளில் கெட்டு போயிடும். அதனால் ஏதாவது மூடி இருக்க டப்பாக்கு இதை மாற்றி அந்த டப்பாவை மூடி போட்டு மூடி அதை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அது 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிண்ணத்துலேருந்து இந்த டப்பாக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இது 20 நாளைக்கு நல்லா தான் இருக்கும். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லைனா இதை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது கெட்டு போயிடும். கெட்டு போயிடும்னா இது கலர் மாறும்லாம் கிடையாது, இதோட வாடை கொஞ்சம் மாறிடும். இப்போ நீங்கள் செஞ்சுட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு வாடை இருக்கும், ஆனால் நீங்கள் 20 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லைனா 2 நாள் வெளியேயோ வச்சுட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடை அடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த டப்பா வந்து மூடி இருக்க ஒரு பீனட் பட்டர் டப்பா, அதனால் இதை நான் மூடி வச்சுருக்கேன். இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா இது நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸுக்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸுக்கு ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கூடவே மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.